வருண், இன்னைக்கு நல்ல நேரம் காலையில 10:30 இருந்து 11:30 வரைக்கும் சரியாக நல்ல நேரம் பார்த்து பதவி ஏத்துக்கிட்டாரு மன்னார்குடியை சேர்ந்த TRB ராஜா. பதவியேற்பு விழா இருக்குல்ல, அது போறதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு எப்படி தெரியும் பதவி ஏத்துக்கிட்டாரு, அந்த வீடியோவை பாரு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற தளிக்கோட்டை ராசுதேவர், பாலு ராஜா ஆகிய TRB ராஜா எனும் நான். கட்டா, இப்போ அமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டார்ல, இப்ப இந்த வீடியோவை பாரு. TRB ராஜா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். என்ன மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருப்பியே, புரிஞ்சுது. எம்எல்ஏவா இருந்தப்ப வேற மாதிரி, அமைச்சர் ஆனோம்னா வேற மாதிரி இருக்கு. அப்ப TRBக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் எல்லாம் சொன்னாரு, இப்ப அமைச்சரா பதவி ஏத்துக்கிறாரு சொல்லிருக்கலாம், சொல்லியிருந்தாங்கன்னா சமூக வலைதளத்துல வச்சு செஞ்சிருப்பாங்க. அதனால எதுக்கு வம்பு, அமைச்சரா நல்ல நேரம் பார்த்தாரு பதவி ஏத்துக்கிறோம், தேவையா சர்ச்சையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்து சிம்பிளா TRB ராஜா என்னும்னு வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு TRB ராஜா. ஆமா, TRB ராஜா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து ஆளுநர் வாழ்த்து சொல்ல, முதல்வர் வாழ்த்து சொல்ல எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அவருக்கு என்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்குன்னா தொழில்துறை ஒதுக்கியிருக்காங்க. முன்னாடி வந்து தங்கம் தென்னரசு இருந்த துறையை வந்து இப்போ வந்து TRB ராஜா கொடுத்துருக்காங்க. IT மினிஸ்டரா இருந்த மனோ தங்கராஜ் இருக்கார்ல, இப்போ வந்து பால்வளத்துறைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கார். அப்ப யார் IT மினிஸ்டர்னா, நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் IT மினிஸ்டர் ஆயிட்டாரு. அப்ப நிதியமைச்சர் யாருன்னா தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஆயிட்டாரு. இங்க இருந்து வாங்கி அங்க, அங்க இருந்து வாங்கி இங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, தமிழ் வளர்ச்சித்துறை யாரு கொடுக்குறது? தமிழ் வளர்ச்சித்துறை தான் இருக்காருல்ல, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மூப்பே சுவாமிநாதன், அவருக்கே கொடுத்துருவோம்ட்டு தங்கம் தென்னரசோட இன்னொரு துறையான தமிழ் வளர்ச்சித்துறையை அவருக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா துறையும் சொல்லிட்டோம்ல, எல்லா துறையும் சொல்லியாச்சு சொல்லியாச்சு. முதல்ல பால்வளத்துறை அமைச்சர் யாருன்னா மனோ தங்கராஜ். ஆமா, அவர் நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கு. தங்கம் தென்னரசு ஒரு சிறந்த நிர்வாகி தான், பட் நிதி அமைச்சகம்ங்கிறது ரொம்ப ஒரு கூடுதலான பொறுப்பு. அது எப்படி கையாள போறாருங்கிறத போக போதான் தெரியும். ஏன்னா PTR கிட்ட எவ்வளவு சீனியர் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பப்பு வேகாது. இல்ல, சென்னை வந்துதான் அது கையெழுத்து போட முடியும், இன்னும் நிறைய தகவல் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன், கே நேரு, ஏவா வேலு, பொன்முடி யார் சொன்னாலும் சரி, அவரெல்லாம் அசர மாட்டாரு. ஆமா, ஃபைல திருப்பி அனுப்பிச்சிருவாரு, திருப்பி அனுப்புவாரு, இல்ல குவஷ்சன்ஸ் எல்லாம் கேட்பாரு. பட் ஜூனியரா இருக்கிற தங்கம் தென்னரசு சீனியர் அப்படி பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆட்சி கெட்ட பேர் தான் வரும். ஏன்னா BJP வேற கண்குத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கடா தவறு நடக்கும், எங்கடா உள்ளது நடக்கும்னு சொல்லிட்டு. அவர் தங்கம் தென்னரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரிக்டா இல்ல சீனியர் அமைச்சர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தா நிச்சயம் சிக்கலுக்கு தான் வழிவகுக்கும். ஆமா, அந்த நிதி ஒதுக்குறதுல எப்படி அவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இந்த அமைச்சரவை மாற்றம்லாம் நிகழ்ந்திருக்குல்ல, இது பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. ஆமா, பதவியேற்பு விழா முடிஞ்சோடனே PTR வந்து லென்த்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு சோசியல் மீடியால. ட்விட்டர்ல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே போட்டிருந்தாரு, கடந்த 2 ஆண்டுகள் வந்து என்னோட வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஆண்டா இருந்தது. அமைச்சர், அதாவது முதலமைச்சர் வந்து எனக்கு ஒரு சிறந்த பதவியை கொடுத்தாரு. ஒரு ரிவைஸ்டு பட்ஜெட்டு, 2 ஆனுவல் பட்ஜெட் நான் போட்டேன், எனக்கு வந்து அது மன திருப்தியா இருந்ததுன்னெலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் மனோ தங்கராஜ் வந்து ஒரு இது பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு தொழில்துறையில, அதை எடுத்து வந்து நான் நல்லா இன்னும் முன்னோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் முக்கியமான துறை, உலகளாவிய முதலீடுகளை கொண்டு வரதான் அந்த IT துறையோட வேலையே, அதை என்ன நம்பி கொடுத்துருக்காரு முதலமைச்சர், நான் சிறப்பாக பண்ணுவேங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாரு. என் தலைவன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணியிருந்தாரு PTR. ஆனா இந்த மாற்றமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த PTR ஆடியோ வெளியாகுச்சுல, அதனாலதான் மாற்றம் இருக்கும்னு அப்பயே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றம் இன்னைக்கு நிகழ்ந்தே விட்டது. ஆனா அப்ப அந்த ஆடியோ விவகாரம் உண்மைங்கிறதான மக்கள் நினைப்பாங்க. அதுதான் வந்து எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஒரு ஆடியோ வந்துச்சு, ஒரு ஆடியோவால கட்சியே ஆடி போயிருக்கு, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த நிதியமைச்சர் பதவி PTR இருந்து பறிக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த ஆடியோ தான். அப்ப இதுல இருந்தே தெரியுது, அவங்க 2 ஆண்டுகளா ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கோடி கோடியா சேர்த்திருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பேசிட்டு இருந்தாரு. சந்திப்பை பத்தி கேட்டாங்க,
டிடிவி ஜீரோ, ஜீரோ பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றாரு. கணக்கு வாத்தியாரா மாறியிருக்காரு மாறியிருக்காரு. டிடிவி அந்த கூடாரமே காலி ஆயிடுச்சு. அந்த கூடாரம் காலியான கூடாரத்துக்குள்ள ஒரு ஒட்டகம் போனா எப்படி இருக்கும், அப்படிதான் ஓபிஎஸ் உள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒட்டகம் வேற சொல்லியிருக்காரு. ஓகே, ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அண்மைக்காலமா கோயில் கோயிலா வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ரெண்டு நாட்களாக திருப்பதி போனாரு, அப்புறம் கீழே கீழ் திருப்பதிக்கு வந்தாரு, ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருக்காரு. அவ்வளோ வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ வழக்குகள் இருக்குல்ல, இல்ல இல்ல அவ்வளோ வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆமா, எப்படியாவது எதை தின்னு பித்தம் தெளிவுங்கிற மாதிரி கோயில் கோயிலா போய் தன்னோட பித்தத்தை தெளிவிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருடைய சார்பாக ஓம் பிர்லா, நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காரு. நேர்ல போய் வந்து இவர் ஆடுறதான் ஞாபகம் டக்குன்னு பேரோட டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்க. டான்ஸ் நல்லா வரும். ஆமா, டான்ஸ் நல்லா வரல, இரவு டான்ஸ், பார்ட்டி டான்ஸ். ஓகே, அவர் என்ன லெட்டர் கொடுத்துருக்காரு? ரவீந்திரநாத் குமார் நான் கட்சியிலிருந்தே தூக்கிட்டோம், அவரை மூன்று தூக்கல, அவருடைய அப்பாவோ பன்னீர்செல்வத்தையும் தூக்கி இருக்கோம், அவருடைய சகாக்கள் மனோஜ் பாண்டியும் நாங்கள் தூக்கி இருக்கோம், வைத்தியலிங்கத்தையும் தூக்கி இருக்கோம். அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுக்கிட்டே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் நாங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் திரும்ப திரும்ப அவர் வந்து ஏடிஎம்கே மெம்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, அவர் ஏடிஎம்கே மெம்பர் கிடையாது, பொதுச்செயலர் என்ன கடிதம் கொடுத்துருக்காரு, அந்த கடிதத்தை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா கொடுத்துருக்காரு. ஓம் பிர்லா என்ன சொல்லுவாரு, பரிசீலனை பண்ற அப்படிம்பாரு. அவர் ஓபிஆருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தான் டிரெஸ்ஸிங் எல்லாம் மாத்திட்டு அங்க வட இந்திய அரசியல்வாதி மாதிரியே மாறிட்டாரு. நான் தேனிக்காரன் கிடையாது, வாரணாசிக்காரன். ஆமா, லெட்டர் பேட்ல இந்த சைடு மோடி, இந்த சைடு அமித்ஷாவை போட்டு பிஜேபின்னு மாத்தினாலும் மாத்திடுவாரு அவரே. ஆமா, இன்னொரு பக்கம் அந்த திமுக பத்தி பேசுறப்ப வடிவேலுடைய காமெடியில நம்ம கிணத்த காணோம் கிணத்த காணோம்லாம் பார்த்து சிரிச்சிருப்போம். ரியல் சம்பவமே நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது வந்து திமுக கவுன்சிலர் ஒருத்தரே அமைச்சர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காரு. என்னன்னு, கிணத்த காணோம், கிணத்த காணோம்னு. ஓ, தாமோ அன்பரசன் அமைச்சராக இருக்காரு. இந்த தாம்பரம் செங்கல்பட்டு ஏரியாவில் இருக்கிற நிறைய கவுன்சிலர்கள் வந்து அன்பரசன் கிட்ட நிறைய டைம் புகார் கொடுத்துருக்காங்க. நாங்கள்லாம் சொன்ன அதிகாரிகள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஐயா தயவுசெஞ்சு நீங்க கிளுங்க அப்படின்னு சொன்னதுனால தாமோ அன்பரசன் வந்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர், கமிஷனர், மேயர் எல்லாத்தையும் உட்கார வச்சு கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு உங்களுடைய பிரச்சனை இப்ப சொல்ல நானு தீர்த்து வைக்கிற மாதிரி முதல் ஆலோசனை நடந்தது. இப்ப ரெண்டாவது ஆலோசனை வந்து நேற்று நடந்திருக்கு. அதுல பெருங்களத்தூர் 56வது வார்டு கவுன்சிலர் சேகர் இவரு போய் ஒண்ணு கொடுத்துருக்காரு. ஐயா, அரசாங்க நிலத்தை வந்து கொத்தை கொடுத்துருக்காங்க, தனியா இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் முக்கியமான லேண்ட் வேற, அதுல அதுல ஒரு கிணறு இருந்துச்சுங்க, பெரிய கிணறு, அந்த கிணத்தையே இப்ப காணாங்கயா வந்துருக்காரு. நெல்லை மாவட்டத்தில் ஐன்ஸ்டீன் கலைக்கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ரஞ்சிதா அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஊருக்கு போயிருந்தாங்க, ஆண்டு விழா நடந்திருக்கு கல்லூரியில், அதனால இசைக்கருவிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆண்டு விழாவில் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது பண்ணிவிட்டு முடிஞ்சு திரும்ப வந்து நெல்லை பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறியிருக்காங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்காக. ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் என்னோடய இசை கருவிகள்லாம் கொஞ்சம் இருக்குது, நான் அதையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி ஏறிக்கமான்னு சொல்லியிருக்காங்க. ஏறிட்டு பஸ் வந்து வெளியே போனதுக்கப்புறம், பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போனதுக்கப்புறம் டிக்கெட் கொடுக்கும்போது அங்கே வந்து பறை உள்ளிட்ட பல இசை கருவிகள்லாம் வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஆட்கள் ஏறுறதுக்கு தான் பஸ்ஸு, இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்துகிட்டு வர, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு அந்த கண்டக்டர். பேசிட்டு அந்த மாணவியை வந்து பாதி வழியில் இறக்கி விட பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பஸ்ஸில் இருக்க சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எப்படி ஒரு மாணவி எப்படி பாதி வழியில் இறக்கி விடுவீங்க, இறக்கி விடக்கூடாதுன்னு. அதையும் தாண்டி அவர் என்ன பண்ணியிருக்காருனா அடுத்த ஸ்டாப்பில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இதை வந்து அந்த மாணவி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்ல, அதுக்கப்புறம் இந்த விவகாரம் வந்து மாவட்ட ஆட்சியர் வரையும் போயிருக்கு. அப்புறம் வந்து கலெக்டர் வந்து போக்குவரத்துறைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது, அதிகாரிகளை வந்து தண்டனை கொடுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இசைக்கருவி வச்சிருந்ததுனால ஒரு மாணவியை வந்து பாதி வழியில் இறக்கி விட்டு. எந்த இசைக்கருவி ரொம்ப முக்கியம், பறை, பறையை வச்சதுனால சாதி குடி குறியீடா பார்த்து அந்த கண்டக்டருக்கு பிடிக்காம இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கட்டணமில்லா பேருந்து அறிமுகப்படுத்தினப்ப பெண்களை எவ்வளோ தூரம் பல நடத்துனர்கள் வந்து கேவலப்படுத்துனாங்கலாம் பார்த்தோம். அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்ததுனால தான் இப்போ கண்டக்டர்கள் பாதி பேர் அமைதியாக இருக்காங்க. இப்போ திருப்பி இந்த மாதிரி வர்றது வந்து ஏற்புடையதே கிடையாது. போக்குவரத்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து கவனிக்கணும். அவரும் சொல்கிறாரு கவுன் கண்டக்டர்
டிரைவர்கிட்ட எல்லாமே. ஆமாம், கவனமாக நடந்துக்குங்க, கொஞ்சம் கனிவாக நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தால் கூட இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. கர்நாடகா தேர்தல் நேற்று அமைதியான முறையில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சில இடங்களில் அந்த கலாட்டாக்கள் எல்லாமே இருந்தது. எக்ஸிட் போல் என்ன வரும்னு சொல்லுது? எக்ஸிட் போல் என்ன சொல்லுதுன்னா, தொங்கு சட்டமன்றம் தான் ஏற்படும் அப்படின்னு பெரும்பாலான எக்ஸிட் போல் சொல்லியிருக்கு. இந்தியா துடையை தவிர மற்ற எல்லாமே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, இதை பார்த்துட்டு இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்த்துட்டு பிஜேபியும் அவங்க 100 சீட்டு 80 சீட்டுக்கிட்ட வருவாங்க, காங்கிரஸ் 100 சீட்டுக்கிட்ட வரும்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க. இந்த 20-30 சீட்டு வரும்னு சொன்ன குமாரசாமி இருக்கார் பாருங்க, மதச்சார்பற்ற ஜனதாதளம், செம ஹாப்பியா இருக்காரா மனுஷன். அந்த மாதிரி போன வாட்டி 37 சீட்டு ஜெயிச்சுட்டு சிஎம் ஆனார்ல, இப்ப அதே நிலைமை தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. 100-110 தான் வருங்கிற மாதிரி எக்ஸிட் போல் சொல்லுது. பல நேரங்கள்ல எக்ஸிட் போல்ல இருந்து மாறியும் முடிவுகள் வந்திருக்கு. ஆனா அதை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு ஒரு கூட்டணி தேவைப்படும், இல்லைன்னா 80 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா பாஜக வந்து எம்எல்ஏக்களை வாங்கிடுவாங்கிற பயம் வந்து காங்கிரஸ்க்கே இருக்கு. என்ன நடக்குதுன்னு சனிக்கிழமை தான் தெரியும். குமாரசாமி ஹாப்பி, நிதிஷ்குமார் இருக்காருல்ல, அவர் வந்து வெளியில வந்து எனக்கு பிஜேபி இறக்குறது மட்டும் தான் குறிக்கோள், எனக்கு பிஎம் ஆகணும் ஆசை எல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட இவர் பண்ற வேலைகள்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஏன்னா மம்தாவை பார்த்தா, அப்புறம் கார்கேவை பார்த்தாரு, அப்புறம் வந்து நம்மளே சொல்லியிருந்தோம் நவீன் பட்நாயகை பார்த்தாருன்ட்டு. நேத்து என்ன பண்ணாருன்னா, ஜார்க்கண்டோடைய சிஎம் ஹேமந்த் சோரனை போய் சந்திச்சிருக்காரு. யார் கூடனா, பிஆருடைய டெப்டி சிஎம் தேஜஸ்வியை கூட்டிட்டு போய் வந்து பேசியிருக்காரு. நவீன் பட்நாயக் பிடி விடுங்கல, லோக்கல் ஏரியாவில் ஒருத்தர் கூட்டிட்டு வரான் பாருங்கன்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. ஆமா, கூட்டு போயிருக்காரு. ஆனா தேஜஸ்வி தான் அங்க அடுத்த சிஎம்ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால பீகார்ல வந்து நமக்கு சிஎம் பதவியும் இருக்காது, பிரைம் மினிஸ்டருக்காவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு தினம் ஒரு சந்திப்பு நடந்துட்டு இருக்கு. சிஎம் வேலையை தான் பாக்குறாருன்னு தெரியல. யாரு, தேஜஸ்வியா? இல்ல இல்ல, இவர் நிதிஷ்குமார் சிஎம் வேலையை பாக்குறாருன்னு தெரியல. டெய்லி ஒரு ஆளை போய் பாத்துட்டு இருக்காரு. ஆமா, அவர் வந்து சிஎம்மா பிஎம்மா பிஎம் தானே ஆசைப்படுவாங்க. இன்னும் பல பேர் இன்னும் சுதாரிக்கலையே, ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நிதிஷ்குமார் எவ்வளவு பேர் சந்திச்சுட்டு இருக்க, சந்திரசேகரா கூட போய் சந்திச்சாரு, மம்தாவே அப்படியே கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனா அந்த சந்திக்கிறதுங்கிறது ஒரு சீசன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் போய் சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கிறதே தெரியாது. ஆனா நெருங்கும் போது பாப்போம். 2024 கேரளால வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு. கொல்லம் பகுதியில அரசு பள்ளியில ஆசிரியரா இருக்கிறவர் தான் சந்தீப் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து ரொம்ப மது போதைக்கு அடிக்ட் ஆனவர். பக்கத்து வீட்டில் கலாட்டா பண்ணியிருக்காரு. கலாட்டா பண்ணதில் அடிதடியாகி அவருடைய காலில் வந்து அடிபட்டுருக்கு. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. போலீஸ் வந்து அவரை பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறப்ப காலில் அடிபட்டு ரத்தம் வழிஞ்சதுனால பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பயிற்சி மருத்துவராக இருக்கிற வந்தனாதாஸ், இது ஆக்சுவலி அதிகாலையில் நடக்குது நான் சொல்கிற பிரச்சனை, வந்தனாதாஸ் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை அளித்து கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சந்தீப் வந்து மனநலம் பிறழி ஏதோ மது போதையில் இது பண்ணி என்ன பண்ணானா, அங்கே இருக்கிற சர்ஜிக்கல் சிசர்லாம் எடுத்து வந்தனாதாஸை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவரை மட்டும் தாக்கல, அங்கே இருந்த காவல்துறையைச் சேர்ந்த சில அதிகாரிகள், அப்புறம் அங்கே மருத்துவமனையில் இருந்த சுகாதார பணியாளர்கள் எல்லாமே வந்து கடுமையாக தாக்குனதுனால வந்தனாதாஸ் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் திருவனந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் வந்தனாதாஸ் வந்து இறந்து வேற போயிருக்காங்க. இப்போ வந்து அங்கே இருக்கிற நீதிமன்றம் தானாகவே முன் வந்து இந்த கேஸ் வந்து எடுத்திருக்காங்க. அரசாங்க மருத்துவமனையில ஒரு மருத்துவர் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா காவல்துறை முன்னாடியே தான் நடந்திருக்கு. கொடுக்க முடியல, எதுக்கு நீங்க அரசாங்க ஆஸ்பத்திரி நடத்துறீங்க, பெச மூடிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா கேள்வி கேட்டிருக்கு கேரள உயர்நீதிமன்றம். இன்னைக்கு வந்து டிஜிபி ஆன்லைன்ல ஆஜராகவும் உத்தரவேற வந்து போட்டிருக்காங்க. வந்தனாதாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒரே வந்து மகளாம் பாரு, இப்போ வந்து மக்கள் சேவை தான் வந்திருக்காங்க அவங்க. இப்போ எல்லா மருத்துவர்களும் கேரளாவில் வந்து ஸ்ட்ரைக்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் பார்க்குறாங்களாம் பேஷண்ட்டை, ஏன்னா எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆமா, அப்படின்னு சோகமான செய்தி தான் அது. ஆமா, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வந்து சிஎம்மா இருந்தார்ல, அவரோட கடைசி அந்த பீரியட் ஜூன் டைமில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாரு. அந்த மீட்டிங்க்கு ஏக்நாத் ஷிண்டே உட்பட ஒரு 16 MLAக்கள் வரல, அவங்களோட பதவியை நான் பறிக்கிறேன்னு அப்போ உத்தரவு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, ஏக்நாத் ஷிண்டே சிஎம் ஆயிட்டாரு பாஜக சப்போர்ட்டோட. இதெல்லாம் நடந்தால் கூட அந்த 16 பேரோட தகுதி நீக்கம் செல்லுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க உத்தவ் தாக்கரே தரப்பு. அந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க,
என்னன்னா, இந்த மாதிரி ஆளுநர் வந்து ஒரு கட்சியோட பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வாக்கெடுப்பு நடத்தின மாதிரி இருக்கு, நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஏன்னா ஷிண்டே தரப்பு மட்டும்தான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, என்னோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு. உத்தவ் தரப்புல இருந்து எந்த லெட்டருமே வராத போது நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அப்போ ஒரு கட்சி யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு தான் சட்டமன்றமா, ஆட்சி யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு தான் சட்டமன்றம், ஆளுநர் வந்து சட்ட விதிமீறல் பண்ணியிருக்காருன்ட்டு அவருக்கு ஒரு குட்டு. அது மட்டும் இல்லாம சபாநாயகருக்கு ஒரு குட்டும் வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபாநாயகர் வந்து கொறடாவா ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காரு, அவருக்கு அந்த உரிமையே கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியோட எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்துதான் கொறடாவை வந்து தேர்ந்தெடுக்கணும், இதில் ஒரு அணி மட்டும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து ஏக்நாத் தரப்பு வந்து ஒரு ஒரு ஆளை சொல்கிறாங்க, அவரை வந்து இவர் ஓகேன்னு ஏற்றுக்கிறாரு சபாநாயகர். இதுவும் வந்து சட்ட விதிமீறல் தான், ரெண்டு பேருக்கும் குட்டு வச்சிருக்காரு. உத்தவ் தாக்கரேக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை நீங்களே வந்து வாலண்டியராக தான் ராஜினாமா பண்ணீங்க, அதனால் உங்களை திரும்ப சிஎம்மும் ஆக்க முடியாது, அந்த 16 பேரையும் தகுதி நீக்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆளுநர் இருக்காங்கல்ல, கட்சி பிரதிநிதி மாதிரி செயல்படாத பாஜக தலைவர் ஒருத்தர் இருக்காரு, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. டெல்லியில் அடிக்கடி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டே இருப்பார்ல, எங்களோட அதிகாரத்துக்குள்ள மத்திய அரசும் சரி ஆளுநரும் சரி மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு அதுல ஒரு வழக்கே போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் அப்படிங்கறத திரும்ப சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரோட அதிகாரம் அவருக்கு அதிகம்லாம் கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசும் மாநில அரசுகளுக்கான உரிமையை வந்து பறிக்க கூடாது, டெல்லிக்கும் மற்ற மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகள்லாம் உண்டு, அவங்க இதுல நீங்க மூக்க நுழைக்காதீங்க, அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கேயும் கூட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்து எப்படி இவர் ரொம்ப ஜாலியா இருப்பாரோ அரவிந்த் கெஜ்ரிவால், இங்க அதே மாதிரி ஜாலியா இருப்பாங்க. கவர்னருக்கு ஒட்டு வச்சா போதும், இங்க திராவிட மாடல்காரங்க வந்து குசி ஆயிருவாங்க. ஆமா கேட்டுச்சா, இன்னைக்கு பக்கத்துலயே வேற போய் நின்னாங்கல்ல, நிறைய பாயிண்ட் வேற வந்திருக்கு. மகாராஷ்டிரிலயும் சரி டெல்லியிலயும் சரி அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆளுநர் எப்போ திருப்பி எதிராக பேசினார்னா, எங்க உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு ஒண்ணுன்னு ஏக மாட்டீங்களான்ட்டு. டெல்லி பத்தி பேசுறப்ப டெல்லியில இருந்து கிளம்பி யூஎஸ்க்கு போறாரு ஜூன் 22, அங்க வந்து ஜோ பைடன் விருந்து கொடுக்குறாராம் மோடிக்கு, பிரதமர் மோடிக்கு. ஓகே, ஒரே குசி மூடுதான் அவரு, ஏதோ யோகா டேல எல்லாம் கலந்துக்கிறாராமே. ஆமா, அந்த பாறாங்கல் எல்லாம் தூக்கிட்டு போவாங்களா? அதெல்லாம் என்ன பாறாங்கல் அப்படியே படுத்துட்டு வரா என்னன்னு தெரியல. யோகா டே அது பாப்போம், June 22 ஆமா அங்க போறதா சொல்றாங்க. அது நடுவில் ரெண்டு டைம் மீட் பண்றாங்க ஜோ பைடனும் பிரதமர் மோடியும். ஏன்னா G20 மாநாடு ஜப்பான்ல நடக்குது 21 ஓகே, அதுக்கு போறாரு. 23 நம்ம சீமும் ஜப்பான் போறாங்க, ஜப்பான் பயணமா இருக்கு. அப்புறம் குவாட் அந்த மாநாட்டு வேற ஆஸ்திரேலியா நடக்குது, அங்கேயும் ஜோ பைடன் வர்றாரு, அங்கேயும் மீட்டிங், அதுக்கு பிறகுதான் டின்னர் பார்ட்டி. ஓகே ஓகே போகட்டும். அது அமெரிக்கா பத்தி பேசும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் மேல நம்ம ஏற்கனவே ஷோல சொல்லியிருந்தோம், ஜீன் கரோல் அப்படிங்கிற பிரபல எழுத்தாளர் வந்து என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாருன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதுல நேர்ல ஆஜராகி சாட்சியும் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. $5 million வந்து அவர் அபராதமா கொடுக்கணும், கிட்டத்தட்ட 41 crore rupees வந்து அவர் அபராதமா கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு ட்ரம்ப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுல மேல்முறையீடு போலாம், அதுவரையும் அபராதம் கட்ட வேண்டிய தேவையில்லை, மேல்முறையீடு போய் நாங்க ட்ரம்ப் வந்து குற்றமற்றவர்னு நிரூபிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மேல குற்றமற்றவர்ங்கிறது அவரும் நீதிமன்றமா தான் அழைஞ்சுட்டு இருக்காரு. எடப்பாடி வழியில வந்திருப்பாரு நினைக்கிறேன், எடப்பாடி இந்தியாவின் ட்ரம்ப் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குல்ல. இன்னொருத்தர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு, முன்னாள் பிரதமர், அவர் யாருன்னா இவர் இம்ரான்கான் பாகிஸ்தான். அவர் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கல்ல இஸ்லாமாபாத் நீதிமன்றத்துல இருந்து, கிட்டத்தட்ட அடிச்சு இழுத்துட்டு போன மாதிரிதான் இழுத்துட்டு போனாங்க. அவங்க தரப்புல இருந்து கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 24 hours நான் பாத்ரூமே போகல, டாய்லெட்டே போக விடல, அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ ஸ்லோ பாய்சன் மாதிரி ஊசியை ஏத்தி கொல்ல பாக்குறாங்க, என் உயிருக்கே ஆபத்து, இந்த ஷபாஸ் ஷெரீஃப் அரசு வந்து என்னை கொல்ல நினைக்குது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருக்காங்களாம் அவங்க தரப்புல இருந்து. அதனால அவரும் என்ன ஆவாருன்னு தெரியல, பாப்போம். வருண், நீ சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப மனம் கவர்ந்துருச்சு. அப்படியா, என்ன வார்த்தை? இந்தியாவின் ட்ரம்ப் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லியிருக்கு இல்ல, அவார்டு குருவா ட்ரம்ப்பே, நம்ம வேற சொல்லடியில அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவார்டு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் இன்ஸ்டிடியூட்ஸ்க்குள்ள போலாம். ஓகே, அவார்டு யாருன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு தான், அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கோ தொடர தூக்கி இருக்காருல்ல, எல்லாத்துக்கும் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு
நான் வேற மாதிரி. ஆமா, இன்னும் சில பேர்லாம் ஐயோ நம்மளை மாத்திடுவாங்களாம் நினைச்சவங்களாம் கொஞ்சம் ரிலீஃபா இருக்காங்க. ஆமா, இப்போ என்னன்னா அந்த கடைசியில இந்த போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, நாசர் அந்த போட்டோ பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவாரு. வருத்தப்படுவாரு, உட்காந்துருந்தோம் நம்மளை தூக்கிட்டாங்க, வேற ஒரு 35 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வருத்தப்படுவாரா இல்லையா. லிஸ்ட்ல ஒரு 3-4 பேர் இருந்துச்சா, அதுல நாசர் மட்டும்தான் டிக் ஆயிருக்கு, அந்த மீதி 3 பேரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற விருதை ஸ்டாலின் கொடுத்துட்டு மீம் ஸ்ட்ரிக்ட்ஸ்க்குள்ள போலாம். ஓகே. எதை கேட்டாலும் மத்திய அரசு அனுமதி தரல அனுமதி தரலன்னு சொல்றீங்க, ஆனா பேனா வைக்கிறதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைச்சது? அதெல்லாம் தொழில் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒரு 90s கிட்ஸ் வந்து அந்த பொம்மை கடையில இருக்கும்ல, துணிக்கடையில. எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஏன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிறுசாவா இருக்கு வளர்ச்சி. அரசு அலுவலகங்களில் தினமும் ஒரு திருக்குறள், தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவு. கல்லுண்ணாமை அதிகாரத்தில் உள்ள குறள்களும் எழுதப்படுமா? முடிகிறப்ப திருப்பி அவார் ஞாபகமே வருது எனக்கு. ஓகே, சிறப்பாக நடந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஷோ. இந்த 2-3 நாளாக பண்ணுற ஸ்கிட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு பாராட்டுறாங்க. உங்கள் பாராட்டுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் பாராட்டுகள்லாம் திரும்ப திரும்ப வேற விதமாக யோசிச்சு நிறையா பண்ணணும்னு தோணுது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் லைக்ஸ் எல்லாம் போடுங்க, அதான் எங்களுக்கு உற்சாகட்டம். அன்னைக்கு திறந்த பாராட்டுகளை இல்லை சஜஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.